ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறது தான் டிஎன்ஏ கவுன்சிலிங் சொல்லுமா. நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போது, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன், அதாவது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆக போதா இல்லை டிக்ரீஸ் ஆக போதா அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் தெளிவாக தெரியும்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி செய்தி என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான செய்தி என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியில் 1500 பேரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜியில் 1541 பேரும், மேக்ஸில் 1858 பேரும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3827 பேரும், ஃபிசிக்ஸில் 634 பேரும் சென்டம் எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் வராமல் வேறு எதுக்காவது போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஜினியரிங் கட் ஆஃப்க்கு எது தேவைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ், சரியா இது மூணு தான் தேவை. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 634 பேர் மட்டும்தான் சென்டம் எடுத்திருக்காங்க. அப்போ இதில் ஒரு 134 பேர் வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு எதுக்கோ போயிட்டாங்க அப்படின்னாலும் நமக்கு 500 பேர் இதிலேருந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோன்னா ஆவரேஜாக 500 பேர் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபிசிக்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸ், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி மூணுலேயும் சென்டம் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி மூணுலேயும் சென்டம் எடுத்திருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட சரியாக ஒரு 500 பேர் நமக்கு கரெக்டாக சொல்ல முடியாது, அக்யூரேட்டாக ஒரு 300 பேர்த்துலேருந்து ஒரு 500 பேருக்குள்ளே நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 200 கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தா தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் ஒரு போல் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம், சரியா உங்களோட கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் சொல்லி பார்த்தோன்னா ஒரு போல் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த போலில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4800 பேர்கிட்ட என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணியிருந்தாங்க இந்த நேரம் வரைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அபோவ் 190 நீங்கள் எடுப்பீங்களா எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு 15% பேரும், அபோவ் 180 எடுத்திருக்கீங்களான்னு கேட்டதுக்கு 13%, சரியா. அப்போ இது ரெண்டையும் நம்ம 15-ஐயும் 13-ஐயும் நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணோம் அப்படின்னா வெறும் 28% பேர் தான் அபோவ் 180 இருக்காங்க. நல்லா கவனிக்கணும், வெறும் 28% பேர் தான் அபோவ் 180 இருக்காங்க. ஆனால் அபோவ் 150 வந்து பார்த்திங்கன்னா 45% பேர் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபோவ் 150, அதாவது 180-க்கும் 150-க்கும் இடையில 45% இருக்காங்க. அடுத்து அபோவ் 100-க்கும் 150-க்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 20% பேர் இருக்காங்க. பிலோ 100 கீழே 6% பேர் இருக்காங்க. அப்போ என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகப்போகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மார்க் வந்து என்ன பண்ண போகுது சொல்லி பார்த்தா குறைய போகுது. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது கட் ஆஃப் வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 186 இருந்துச்சு, 186-லேருந்து 200 வரைக்கும். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 179-180 இருந்தே நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வந்து நமக்கு கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நல்ல மார்க் எடுத்த பசங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, ஆனால் ஆவரேஜாக மார்க் எடுத்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த கட் ஆஃப் வந்து நமக்கு ஃபஸ்ட் ரவுண்டுக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 மெம்பர்ஸ் மட்டும்தான் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு நமக்கு தேவை. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 179-180 சரியா ஜென்ரல் ரேங்க்கில் நீங்கள் வரும்போது ஜென்ரல் கட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா 179-180 நீங்கள் எடுத்தாவே ஃபஸ்ட் ரவுண்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 179-180-181 இந்த மூணுலேருந்து 200 வரைக்கும் இருந்தவங்க நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட் ரவுண்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 160 இல்லாட்டி 165 அண்ட் அபோவ் எடுத்தீங்க அப்படின்னா 160-165 இருந்து 180 வரைக்கும் நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு வர்றதுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. தேர்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிருவாங்க. ஒவ்வொரு ரவுண்டு போக போக நமக்கு நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எப்படி இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு 15,000 சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு 25-30,000 எடுப்பாங்க, தேர்ட் ரவுண்டுக்கு 35-40,000 பீப்புள் எடுப்பாங்க,
ஃபோர்த் ரவுண்டுக்கு அதை விட அதிகமாக இருப்பாங்க சரியா. அப்போ தேர்ட் ரவுண்டுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 120 இல்லை வந்து 120 அந்த ரேஞ்சுக்கெலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 125 நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 159 வரைக்கும் வரது எடுக்கிறதுக்கு கூட என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இதிலே நீங்கள் பாருங்கள் அபோவ் 100 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20% பேர் தான், ஆனால் அபோவ் 150 தான் அதிகம் சரியா. அதனால் 125 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 159 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட் எப்பயும் போல நமக்கு பிலோ 125 என்ன பண்ணலாம் இல்லை பிலோ 120 என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபோர்த் ரவுண்டுக்கு கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்க சூழ்நிலையில் இந்த மாதிரி நமக்கு கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனலில் எடுத்த போலிங் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் நிறையா உங்களுக்கு சந்தேகம் வரலாம், சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அட்மிஷன் சம்மந்தமாக எப்போ வேணாலும் நமக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால் பண்ணலாம். அட்மிஷனுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.